வணக்கம் வந்தவனியின் அலப்பறைகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீ எங்க வீட்டுல வந்து சண்டே ஸ்பெஷல் தான். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, காலையிலேயே எங்க அம்மா மட்டன் கோழிக்கறியும் ஆட்டுக்கறியும் ரெண்டுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சோறும் கோழிக்கறியும் வந்து உப்பு கறி வந்து ஜெஸ்க்ளீன் வந்து அவங்க வேலை கட்டிட்டு இருக்காங்க. இந்த மட்டன் குழம்பு மட்டும் நான் வைக்க போறேன். என்னன்னா, நவச காலத்துல மட்டன் குழம்பு சாப்பிட்றாங்களே அப்படின்னு நீங்க நிறைய பேர் நினைப்பீங்க. எங்க எல்லாமே வந்து தலைக்காலத்துல 40 நாளுமே வெஜ் சாப்பிடுற ஆட்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் வெஜ் சாப்பிடுவாங்க, நான்வெஜ் சாப்பிடுவாங்க. மீன்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம வந்து ரசம் சாம்பார் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சாப்பிடுவோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, அதுவும் ஆட்டுக்கறி. அதனால எங்க மாமா வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு இந்த ஆட்டுக்கறியை வந்து நம்ம சூப்பரா குழம்பு வைக்க போறோம். நான் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு முழுசா பாருங்க. கொஞ்சம் குழம்பு வைப்பேன், கொஞ்சத்தை வந்து இது அது வந்து எப்படின்னா, அது வந்து என்னோட ஸ்டைல்னு சொல்லலாம். பெங்களூர் அக்கா சொல்லி கொடுத்துட்டு போனது, அது வந்து பெப்பர் மாதிரியா பெப் அது வந்து மிளகு வறுவல், அது ஒரு மெத்தடில் வரும். அதையும் நான் வந்து இன்னைக்கு வந்து வீடியோ வந்து சேர்ப்பேன். அம்மா இப்போ வந்து குழம்பு வச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம குக்கரில் போட்டு கறியை நல்லா வந்து அவிச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக நைட்டு வந்து எல்லா கறியும் குக்கரில் போட்டாச்சு. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கறி மிளகாய். கொஞ்சம் கல்லூர் எங்க அம்மா இந்த மாதிரி தான் அவிப்பாங்க, ஏன்னா அப்புறம் சூப்பராக டேஸ்ட் நல்லா இருக்கும் மண்ணு குழம்புக்கு. கொஞ்சோண்டு தண்ணி, மூடி வச்சிருவோம். அடுத்து வச்சிருவோமா? ஆமா, கையை கூசு. ஆட்டுக்கறி வந்து அவியட்டு, நம்ம குழம்புக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டி அரைச்சு கிரிச்சு ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்ம ஆட்டுக்கறி குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசு பொடிசா அடிக்கிறோம். தக்காளி எல்லாம் அரைக்கணும். தக்காளி அரைக்கணும் மம்மிலையா? தம்பில அரைச்சா அவ்வளவு கீழே இருக்கும். அப்போ எனக்கு ஆசை தம்பில அரைக்கணுமா? ஒரு நாளைக்கு நல்லா சுட சுட தங்கல் எடுத்தீங்க. அடுப்புல மண்ணடுப்புல நல்லா சோறாக்கி கத்தரிக்காய் சுட்டு புளியை கரைச்சு அப்படியே ஒரு கருவாடையை சுட்டு வச்சு துவையல் அம்மியில அரைச்சு சாப்பிடணும். எல்லாரும் கத்திரிக்காய் குறுக்கு எனக்காக வந்து தேங்காய் திருவிக்கிட்டு இருக்காங்க. பாத்துக்கிறங்க, திருங்க திருங்க. நாலஞ்சு விசில் அடிச்சிருச்சு, நல்லா வெந்திருக்கும். இதெல்லாம் இறக்கி வச்சுட்டு நம்ம குழம்புக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். குழம்பு சட்டி என்ன, இப்போது நம்ம ஆட்டுக்கறி குழம்பு வைக்க போகிறோம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு, தேவையானவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். அதுக்கப்புறம் பட்டவங்க பாத்தீங்கன்னா, வெங்காயம்
வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா வதக்கிட்டு தேன் வேணும். 22 பூண்டு பச்சை மிளகாய், கொத்தமல்லி போட்டு தனியா தூக்கி ஊத்தி கொஞ்சம் பெப்பர் மட்டும் தூவி ஊட்டி குடிக்கலாம். ஊத்தலாம் உங்களுக்கு. வந்து குழம்புக்கும் அந்த பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணணும்னு சொன்னல, அதுக்கும் நம்ம தனித்தனியா எடுத்து வச்சுக்கலாம். குழம்புக்கு இந்த இதில் பெப்பர் ஃப்ரை வந்து வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. வந்து மட்டன் குழம்பு பொடியை போட்டு வரலாம். இதையும் நம்ம வீட்டில் அரைச்ச உங்கள் மீனவன் குழம்பு மசாலா பொடி, மட்டன் பொடியும் நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மசாலா பொடியும் போட்டு குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா பச்சை வச்சின மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சு அப்புறம் நம்ம கறி சேர்க்கலாம். பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வெந்துங்க பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு. இப்போ வந்து நம்ம குழம்புக்கு எடுத்து வச்சிருக்க அட்டுக்கறியை தட்டிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கறிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். கறி நல்லா மசாலா ரெண்டும் சேர்ந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நல்லா மசாலா சேர்ந்துட்டு இப்ப வந்து நம்ம குழம்புக்கு தண்ணி ஊத்தணும். அவிச்ச தண்ணியே ஊத்திக்கிறலாம். இல்ல வந்து குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்ச உருளைக்கிழங்குகளை போட்டுக்கறலாம். உருளைக்கிழங்கு போட்டுட்டு நம்ம அப்புறம் கறிக்கு உப்பு போட்டா இப்போ வந்து குழம்புக்கு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு போட்டு நல்லா திரும்பி விட்டு மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துல பக்காவா நம்மளுக்கு ரெடியாயிரும். அரைப்பன் சொல்லிக்கிட்டே இருக்கிய, அதை அரைக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இல்லை குழம்பு தேங்காய் போடுவில. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்ப நம்ம வந்து அந்த அடுப்புக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த பெப்பர் கிரேவி மாதிரியே பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பொரிக்கஞ்சட்டி அடுப்பில் வச்சாச்சு. வச்சு பொரிக்கஞ்சட்டி வந்து நல்லா சூடாயிருச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். எண்ணெயிலேயே போட்டுருங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பச்சைக்காவும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். இஞ்சி பூண்டு இது பேஸ்ட்டுக்கு பதிலாக பல்லுவாக்கிற பேஸ்ட் போட நல்லா இருக்குமா? அதுவும் பேஸ்ட் வேணும்.
சமைக்கிறது பேரு தெரியலையா? கறிக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு, கல்லு நிறைய தண்ணி ஊத்திக்கலாம். குழம்பு கொஞ்சம் ஊத்திட்டு இதை கொஞ்சம் எடுத்து வச்சேன். பச்சை தண்ணி பால் எடுத்து ஊத்தலாம், தேங்காவும் போடலாம். எங்க ஏரியா சைடு அதிகமா நாங்க வந்து தேங்காவை தான் போடுவோம். பால் எடுத்து ஊத்துற பழக்கமே இருக்காது இங்க யாருக்கும். நல்லா ஓரளவுக்கு நம்மளுக்கு வதங்கிட்டு லாஸ்டா வந்து மிளகு தூள் சேர்க்கலாம். நம்ம சும்மா இடிச்சு சேர்த்துக்கலாம், பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம். கடைசியா நம்ம போற அந்த மிளகு பொடி தான் உண்மையாவே சூப்பரா இருக்கும். இப்படி வந்துருக்குன்னு இன்னும் கொஞ்சோண்டு அந்த தண்ணி எண்ணெய் கிடக்குது, அது கொஞ்ச நாள் வத்தி வந்துருச்சுன்னா சூப்பரா நம்மளோட அந்த மிளகு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடும். இது என்ன பேருக்குதுன்னே எனக்கு தெரியல. ஒரு பீஸ் ஷேமில் பாப்பா, ஒரு பீஸ் கறியா எடுங்க. அதாவது வாய்க்கில் லவக்கும் போவோம் சூடா கிடைக்கல சும்மா தட்டலாம் ஏறி. நமக்கு ஒரு பீஸ் கிடச்சி பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மல்லி இலையை வந்து கொஞ்சம் தூவி விட்டுக்கிறலாம். கொஞ்சமாக தான் தூவுங்க, கொஞ்சமாக தான் தூவுங்க. ஆமாம் அவ்வளோதான். ஆட்டுக்கறி குழம்பு ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா உப்பு கறி ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆட்டுக்கறி பெப்பர் அட்டகாசமாக இருக்குது. இப்போ தான் டேஸ்ட் பார்த்தேன். தேங்க்யூப்பா, ரொம்ப சந்தோஷம். நம்ம இவ்வளோ வேலையும் முடிச்சாச்சு, இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இது வந்து நான் ஸ்பெஷலா வச்ச அந்த மிளகு மல்லி. அடுத்து வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் உப்பு. கிட்டத்தட்ட நம்ம ஊரில் வந்து திருவிழாவுக்கு மட்டும்தான் நாங்கள் ஆட்டுக்கறி எடுப்போம். ஏதாவது திருவிழா தான் ஏதாவது நல்ல நாள் பெருநாளுக்கு மட்டும்தான் ஆட்டுக்கறி. ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரியல, இவங்களுக்கு மட்டன் சாப்பிட ஆசையாக இருந்துச்சான். சூப்பராக இருக்கு கறி. அது இந்த மிளகு மட்டன் மிளகு வேற லெவல். ரொம்ப ஈஸியான சமையல் உண்மையாவே. தூக்கம் தெளிவு.
கறியில செஞ்சதால அவ்வளவு டேஸ்டா இருக்கு. மட்டன் கறி சாப்பிட்ட உடனே ஒருவேளை திருவிழாவா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கு. உண்மையாவே இந்த ஆட்டுக்கு இருந்து மிளகு வரை ஒன்று பிடிக்கலாம். இதை கண்டிப்பாக எனக்காக ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. மரியாதாஸ்லாம் ஒரு பூனை வைய எழுது பாருங்க, ஒரு பூனை பெரிய பூனை எடுத்துட்டு எடுத்து முத முத சாப்பிட்டதே மரியாதாஸ் தான். அவர் சாப்பிட்டு சொல்லிட்டாப்ல வேற லெவல் டேஸ்டா இருக்கு அப்படின்னு. சரியான சாப்பாடு, சூப்பர் சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த நிலப்பட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பாய்.